ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 10 இடத்தில் ராகுவும் கேதுவும். இதன் தலைப்பு நிழல் கிரகங்களான இந்த ராகு கேதுகளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். பேச பேச தீராத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் இவங்க மட்டும்தான். இவங்களுக்கு அளவீடுகளே கிடையாதுங்கிறதுனால இவர்களை பற்றி அளவிடவும் முடியாது. நிறைய பேசி கொஞ்சமாய் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான கிரகங்கள். பொதுவாக பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் செய்தொழில் உத்தியோகம் கர்மம் ஞானம் போன்றவற்றை தருவதில் 10 இடத்திற்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. இந்த 10 இடத்துல பாம்புகளேனும் படுத்திருக்க வேண்டும், எவரேனும் ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும்னு சொல்லி சொல்லப்படுவது ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு பழமொழி. இந்த 10 வீட்டில் ராகு கேது இருந்தால் எப்படி இருக்கும்? ராகு கேதுகள் 10 இடம்ங்கிறது உபஜயஸ்தான லிஸ்ட்டில் வர்றதுங்கிறதுனால பிரச்சனை இல்லாத வீடுகள் தான். இதில் என்னென்னா, ராகு 10 இருந்தால் கேது 4 இருப்பார், கேது 10 இருந்தால் ராகு 4 இருப்பார். அப்போ 4 இடத்துல ஒரு கிரகம் இருந்தே தீருங்கிற ஒரு அடிஷ்னல் விதியும் இதில் உண்டு. 10 வீட்டில் கேது தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமாக கேது அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கேதுவுக்கே உண்டான சில தொழில்கள் வெகு சிறப்பாக 10 இடத்தில் இருக்கும்போது செயல்படத்தான் செய்கின்றன. அதில் குறிப்பாக முதல் நிலையாக வரக்கூடியது மருத்துவம். வைத்திய சாஸ்திரம் கேது பகவானுடைய ஒரு தொழில். அப்போ நிறைய மருத்துவர்களின் ஜாதகங்களை நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். செவ்வாயெல்லாம் ஒன்றும் பெரிய வலுவாக இருக்காது அவங்க ஜாதகத்தில், ஆனால் 10 கேது இருப்பார், டாக்டராக இருப்பார். மாற்று மருத்துவத்திற்கு காரக கிரகமும் கேது தான். பொதுவாக பாவக்கோள்கள்னு சொல்லக்கூடிய இந்த பாம்புகள் 10 இடத்தில் இருக்கும்போது அது இயற்கை சுபருடைய வீடாக இருந்தால் ஒரு மாதிரியும், இயற்கை பாவியோட வீடாக இருந்தால் வேறு மாதிரியும் செயல்படும் தன்மை கொண்டவர்களாக தான் இருக்காங்க. அதே மாதிரி 10 இடத்தில் இவர்கள் அமர்ந்திருக்கும்போது இயற்கை சுபர்களின் தொடர்புகள் இருக்கும்போது இன்னும் நல்ல பலன்களை கூடுதலாக தருகிறார். ஒரு உதாரணமாக, ஒரு மிதுனலக்ன ஜாதகருக்கு 10 இடத்துல கேது, வீடு கொடுத்த குரு உச்சம், தன்னுடைய 9 பார்வையால் அந்த வீட்டையும் பார்க்குறேன். இவர் ஒரு டாக்டர், எந்தவித சிரமமும் இல்லாமல் எல்லா பரீட்சைகளிலும் பாஸ் பண்ணி டாக்டராகி முடித்தவர், இன்றைக்கும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய தகுதி உள்ளவர். இதுவே ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 10 இடத்தில் கேது. சிம்மத்தில் இருந்தபடி குரு பார்த்துட்ருக்கார், ராகுவோட இணைந்த குரு தான், ஆனால் டிகிரி வயசில் கொஞ்சம் தள்ளியிருக்காங்க, குரு பார்வை கேதுவு கிடையாது. இவரும் டாக்டர் தான், ஆனால் கடுமையான போராட்டங்கள் அந்த மருத்துவத்துறையில் சாதிக்கிறதுக்கு இவர் பண்ணாத வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் போராடி 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 தான் மருத்துவராக முடிஞ்சுது. ஸோ இந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரெண்டுலேயுமே குரு பார்க்குறாங்க, ரெண்டுலேயுமே 10 இடத்தில் கேது இருக்கார், ஆனால் ஒன்று இயற்கை சுபரோட வீடு, இன்னொன்று இயற்கை பாவியோட வீடு. இதுதான் வித்தியாசம். கேது பகவான் வந்து கலைத்தொழில்களுக்கு காரக கிரகம். ஒளி கிரகமும் நிழல் கிரகமும் அவங்களோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா சினிமா துறையில் சாதிப்பதற்கும் 10 இருக்கிற கேது உதவி புரிகிறார். மாந்திரீகம் ஔஷிதம் ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் கேது தரக்கூடியது. சில சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில்களும் கேது தரக்கூடியது தான். ஒரு கும்பலக்ன ஜாதகர், 10 இடத்துல கேது, செவ்வாயுடைய வீடு, கூடவே செவ்வாயும் இருக்கார், செவ்வாய் கேது காம்பினேஷன். இவர் வந்து இவருடைய மெயின் தொழிலே வந்து பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான், கட்ட பஞ்சாயத்து ரவுடியிசம் அதுதான் தொழிலே. பேச்சுவார்த்தை பஞ்சாயத்து கண்ட பஞ்சாயத்து இது சார்ந்த துறைகள் தான். எது வேணாலும் செய்வார், எதற்கும் துணிந்தவர். கும்பம் பாவ வீடு, விருச்சிகம் பாவ வீடு, ஜீவனஸ்தானத்தில் கேது வலுவாக உட்காந்துட்ருக்கார், அவருக்கு சப்போர்ட் பண்ண செவ்வாயும் இருக்கார். அடிதடி ரகலை வெட்டுக்குத்து பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து, இட பஞ்சாயத்து, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, பிரச்சனையை பண்ணுறது, ரெண்டுமே அவர் தான். அப்போ 10 இருக்க கேது மருத்துவராகவும் ஆக்குறார், கொலகாரனாகவும் ஆக்குறார், ரெண்டும் தான் நடக்கும். இருக்கும் வீடின் தன்மையையும் சேரும் கிரகத்தின் தன்மையையும் பொறுத்தது. அதிகப்படியான மாற்று மருத்துவம், புகைப்பட கலைத்துறை, கலைத்துறையில் சாதனையாளர்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழில்களில் முன்னுக்கு வருவது, ஆன்மீகம் அது சார்ந்த துறைகளில் வேலை செய்வதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கேது கொடுக்கக்கூடியது. பாவர்களோடும் பாவ வீடுகளோடும் சம்பந்தப்படும் போது கேது பகவான் நேர்மையற்ற வழிகளில் பணம் சம்பாதிக்க தூண்டுகிறார். நேர்மையற்ற வழிகளில் இதுவும் உண்டு. பொதுவாக பாம்புகள் 10 இருந்தாங்கன்னா பல வழிகளில் சம்பாதிப்பான் அப்படின்னு தான் டெக்னிக்கலாகவே சொல்லுவாங்க.
இந்த நேர்மையற்ற வழிகள் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, பாவிகளுடைய வீடில் அமரும்போதும், பாவக்கோள்களின் தொடர்பை பெறும்போது வரும். அதுவே சுபர்களின் வீடுகளில் அமரும்போதும், சுபக்கோள்களின் தொடர்பை பெறும்போதும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு கௌரவமான போஸ்டிங், நல்ல நிலைமையில் முன்னுக்கு வர்றது, அப்படி வந்துடும். மற்றவர்கள் வாய்ப்பை தட்டி பறிப்பது, நாசுக்காக ஏமாற்றுவது, இதெல்லாம் ராகுவோட டிபார்ட்மெண்ட். 10ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறைகள், மருத்துவத்தின் இன்னொரு மாற்று விதம், மருந்து பொருட்களை கையகப்படுத்துவது, வெடிபொருட்கள் விற்பனை, வெடிபொருட்கள் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள், கம்ப்யூட்டர் துறை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மேலும் வந்து நானோ டெக்னாலஜி போன்ற துறைகள்னு. ராகு வந்து கேதுவை விட மல்டிபிளாக பிஸ்னஸ் தரக்கூடியவர். எப்போவுமே கேது சுருக்கிறவர், ராகு பெருக்கிறவர். இது தானே நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இப்போ 10ஆம் இடத்தில் ராகு இருப்பவன் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லலாம். எதையும் செய்து பிழைத்துக் கொள்வார்கள். அதுலேயும் ராகு திசை உங்களுக்கு நடப்புக்கு வந்து, அது ஒரு இயற்கை சுபரோட வீடெல்லாம் இருந்துருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். ஒரு சிம்மலக்ன ஜாதகர் 10ஆம் இடத்துல ராகு, சிம்மலக்னம் சுக்கரனுடைய வீட்டில் 10ஆம் இடத்துல ராகு. இவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து உச்சம், லக்னாதிபதி சூரியனும் உச்சம். ராகு திசையில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நிலையில் இருந்த இந்த மனிதர் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். கோடினா இவ்வளோன்னா கணக்கு கிடையாது, ஒரு 1000 கோடி தாண்டும். அந்த அளவுக்கு ராகு திசையின் முற்பகுதியிலே சம்பாரிச்சு முடிச்சிட்டார். மல்டி லெவல் வருமானம், என்ன செய்கிறார் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கான வருமானங்கள், முன்னேற்றங்கள், அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் ஏதோ சொல்வார். அந்த ராகு தரர், 10ல் ராகு, வீடு கொடுத்தவன் உச்சம், லக்னாதிபதி உச்சம், பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. அப்போ ராகு பல தொழில் மன்னர்களை உருவாக்குறார். கலைத்துறைக்கும் காரகிரகம் அவர் தான். நிழலும் ஒளியும் சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி பெறக்கூடியது, மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடியது, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறது, சாஃப்ட்வேர் துறைகளில் மிகப்பெரும் ஜாம்பாவான்களை உருவாக்குறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை, மருத்துவம் துறை, மருந்து பொருட்கள் துறைன்னு அடுக்கிட்டே போகலாம். பட் இந்த ராகு கேது உன்னுடைய ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, இவங்க 10ல் இருக்கலாம், அருமையான இடம், ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்களுடைய சம்பாத்தியத்தை கண்டிப்பாக இந்த உலகம் ஏதாவது ஒரு வழியில் தப்பு சொல்லிடும். அவனை தெரியாதாயா, அவன் ஒரு ஃப்ராடு, ஏமாற்றி தான் சம்பாரித்தான், அந்த பேரை வாங்காமல் போகவே முடியாது. நீங்கள் நேர்மையானவராக இருந்தாலும், ஹார்ட் ஒர்க் பண்ணவராக இருந்தாலும், முறையான வழிகளிலேயே முன்னுக்கு வந்திருந்தாலும், இந்த பேருங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும். அதுதான் ராகு கேதுகளுடைய ஒரு நெகட்டிவ். பெரிய மனுஷ தோரணையை கொடுக்க இயலாத கிரகங்கள் ராகுவும் கேதுவும். நம்ம ஆன்மீகத்தையே முழுசாக நாடி இருந்தால் கூட போலிச்சாமியார்ன்னு ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். முறையான மருத்துவம், முறையான கல்வி, முறையானபடி தொழில் செஞ்சாலும் கூட நீ என்னென்ன தகுடு தத்தம் பண்ணேன்னு தெரியாதா அப்படிங்கிற பெயரை வாங்கி கொடுத்து விடும். ஆனால் மற்றவர்களை விட பல மடங்கு உயரத்தில் வெற்றியாளர்களாக திகழ வைக்கும் தன்மையும் இந்த ராகு கேதுக்கு தான் உண்டு. 10ல் ராகு கேது இருக்கிறது பாதகம் இல்லாத வீடுன்னே சொல்லலாம். மற்ற எந்த வீடுகளையும் விட 10ஆம் இடம் இவங்களுக்கு சேஃப். நல்லதொரு வளர்ச்சியை தரக்கூடியது தான், முன்னேற்றத்தை தரக்கூடியது தான், தொழில் முறையில் மிகப்பெரும் வெற்றியாளர்களை அவங்கள உருவாக்கக்கூடியது தான். சில நிலைகளில் 10ல் உட்கார்ந்துருக்கிற கேது எந்த வேலையுமே செய்யவிடாமலே பண்ணிவிடுவார். அவர் உட்கார்ந்துருக்கிற பொசிஷன் பொறுத்து எந்த வேலையுமே செய்யவிடாமல் பண்ணிவிடுவார். கேதுவுக்கு மட்டும்தான் அந்த குணம் உண்டே ஒழிய ராகுவுக்கு கிடையாது. ராகு பலவித முயற்சிகள் செய்து வெற்றி அடைய தூண்டிக்கிட்டே இருப்பார். சாதகமான கிரகங்களின் தொடர்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கட்டாயம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத உண்மையான தன்மை. ஸோ ராகுவோ கேதுவோ 10ல் இருக்கிறது சிறப்பு, இது பலன் அளிக்கிறதும் சிறப்பு, வளர்ச்சியை தருங்கிறதும் சிறப்பு, பேர் கொஞ்சம் கெடுங்கிறதும் அதில் உள்ள மைனஸ் தான், வேறு வழியே இல்லை. கசாப்பு கடையில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆட்டுக்கழுத்தை வெட்டித்தான் தீரணுங்கிறது மாதிரியான ஒரு விதி தான் அது. வெட்டாமல் எப்படி நீங்கள் கருவிக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். நாசுக்கான ஏமாற்றுதல், மற்றவர்கள் வாய்ப்பை தட்டி பறித்தல், மற்றவர்களின் பொறாமைக்கு ஆளாகுதல், நமது வளர்ச்சி நேர்மையானது என்று நிரூபிக்க தவறி விடுதல், இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த 10ல் இருக்கிற ராகு கேதுவினால் வரக்கூடியது. ஆயினும் வளர்ச்சி உறுதி என்பது தான் இங்கே ஒரு உன்னதமான பலன் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.